எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது கல்வராயன் மலை தொடர்ச்சி. அதாவது சேலத்துக்காரர்கிட்ட சொல்லணும்னா கருமுந்துர மலை. நம்ம சேலத்தில் இருக்கிற ஒரு குல்டி ஹில் ஸ்டேஷன், அங்கேயும் ஒரு அஞ்சாறு டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. எப்படி போகிறது, என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஒரு குட்டி டான்ஸ் போட்டிருக்கேன், அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் டைப் பண்ணி அனுப்பி விடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ரெண்டுலையும் போய் ஃபாலோ பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம். டிகே வித் கரிகாலன் கிளம்பிட்டாங்க ரைடுக்காக. இது ஒரு சின்ன ரைட், கல்வராயன் மலை தொடர்ச்சியில் இருக்க டூரிஸ்ட் பிளேஸ் பார்க்க போகிறோம். கல்வராயன் மலை தொடர்ச்சி அப்படிங்கிறத அந்த மலை தொடர்ச்சியோட பேர். நம்ம போகிற டூரிஸ்ட் பிளேஸ் பேர் வந்து கருமந்துறை வெள்ளிமலை. அங்கே தான் போக போகிறோம். சேலத்துலேருந்து வாழப்பாடி, வேலூர், தும்பல், கருமந்துறை, வெள்ளிமலை அப்படி தான் போகணும். சேலத்துலேருந்து பார்த்திங்கன்னா 75 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருது வெள்ளிமலைக்கு. அந்த வெள்ளிமலையை சுற்றி தான் நம்மளோட டூரிஸ்ட் பிளேஸஸ் எல்லாமே இருக்குது. ஹில்ஸ் ரோடு ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஒரு 10 to 15 கிலோமீட்டருக்குள்ளே தான் இந்த ஹில்ஸ் ரோடு இருக்கும். நம்ம ஒரு 20-25 நிமிஷத்தில் மேலே ரீச் ஆகிடலாம். ஒன்றும் பெரிய லெவலில் பெண்டோ மேடோ எதுவுமே இருக்காது இந்த ரோட்டில். நம்ம மலை ஏற ஆரம்பித்து ஒரு 3 கிலோமீட்டர் வந்தோம்னாவே ரைட் சைடில் கரிய கோவில் நீர்த்தேக்கம், அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பாப்பநாயக்கன்பட்டி டேம்னு சொல்லுவாங்க. அதோடய வியூ இங்கேருந்து பார்த்தா ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம கருமந்துறை இப்போ வந்துட்டோம். இந்த வழியில் வந்தாங்கன்னா நமக்கு முதல்ல வர்றது கருமந்துறை தான் வரும். கொஞ்சம் பெரிய ஊர் தான். பேங்க்கு, பெட்ரோல் பங்க், போலீஸ் ஸ்டேஷன், ஆரம்ப சுகாதார நிலையம், சந்தை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. இந்த மலை கிராமம் எல்லாமே எதாவது வாங்கணும் அப்படின்னா இங்கே தான் வருவாங்க. ஏன்னா இதுதான் கொஞ்சம் பெரிய ஊர். நம்ம இந்த ஊரில் இருந்து ரைட் எடுத்தோம்னா நேராக வெள்ளிமலை. வெள்ளிமலை ரீச் ஆகிட்டோம்னா அங்கேருந்து நம்ம பார்க்க வேண்டிய பிளேசஸ் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இங்கேருந்து வெள்ளிமலைக்கு கரெக்டாக 9 கிலோமீட்டர். போகிற வழியில் ஒரு விசித்திரமான கோயில் இருக்குது, அதையும் உங்களுக்கு காட்டுறேன். நான் சொன்ன அந்த கோவில் வந்துருச்சு. இந்த இடத்துக்கு பேர் வெள்ளிமலை அருவி அப்படின்னு சொல்லுவாங்க. லெஃப்ட் சைடில் ஆறு ஓடிட்டுருக்கோம், ரைட் சைடில் இந்த கோவில். எல்லா கோவில்லையுமே நேர்த்தி கடனுக்காக ஆடு வெட்டுவாங்க, கோழி அறுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நம்ம இந்த கோயில் வந்து கொஞ்சம் விசித்திரமானது. என்னென்னா இங்கே நேர்த்தி கடனுக்காக முக்கியமாக சேர் வைக்கிறாங்க. கோயிலில் கொண்டு வந்து சேர் வச்சுட்டு போவாங்க. அங்கே இருக்கிற எல்லா சேருமே நேர்த்தி கடனுக்காக வந்தது. அந்த வேல் நிற்கிது பார்த்தீங்களா, அதுவும் நேர்த்தி கடனுக்காக வந்தது தான். இந்த கோயில் ஸ்பெஷலே இது தான். நம்மளோட முதல் டூரிஸ்ட் பிளேஸுக்கு வந்துட்டோம், குழந்தைகள் பூங்கா. வெள்ளிமலையிலேருந்து ஒரு 1 கிலோமீட்ரு டிஸ்டன்ஸில் கரியலூர் போகிற வழியில் இருக்குது இது. இதுதான் என்ட்ரன்ஸு. நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க என்ட்ரன்ஸு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உள்ளே போய் பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு வச்சுருக்காங்க பார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க உள்ளே போகலாம். உள்ளே சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. நல்லா பணம் செலவு பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க, பட் மெயின்டெனன்ஸ் எதுவுமே இல்லை. கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை இதில். பார்க்கிலேருந்து பைக் எடுத்தோம்னா ஒரு 100 மீட்டர் தான். படகுத்துறை போட் ஹவுஸ் இங்கே தான் இருக்குது. உள்ளே போய் காட்டுறேன். இன்றைக்கி கூட்டம் இருக்க மாட்டேங்குது, 2-3 கார் இருக்குது. சண்டே அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்திருக்காங்க. இங்கே விளையாடுறதுக்கு சின்னதாக பார்க் மாதிரி இருக்க மாட்டேங்குது. தூரி ஆடுறாங்க, சறுக்கு விளையாடுறாங்க. நிறையா ஃபேமிலியாகவே இருக்காங்க, பைக்ஸும் நிறையா நிற்கிது. பட் போட் எதுவும் விடலை தண்ணியில்.
யாரும் மெயின்டெனன்ஸ் இல்லையாட்டுக்குது. இங்கேயும் பசங்க கொஞ்சம் குளிச்சுட்டு இருக்காங்க, அங்கே அந்த கார்னரில் நிறைய பேர் அப்படியே உட்காந்துட்டு வாக் பண்ணிட்டு இருக்காங்க. சுற்றுலாத்துறை இதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். எதுவும் கண்டுக்கிறது இல்லை, கூட்டம் வர்றதில்லன்னு எதுவும் கண்டுக்கல போல. போட் எதுவும் ஓடல. அடுத்து ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அதை போய் பார்க்கலாம். ஃபால்ஸில் தண்ணி இல்லை அப்படின்ட்டாங்க ஆப்போசிட்டில் வந்தவங்களாம். அதனால் நாங்கள் ஃபால்ஸுக்கே போகல, ரிட்டன் திரும்பிட்டோம். முக்கியமாகவே பார்த்திங்கன்னா இங்கே அந்த பார்க்கு, அந்த போட் ஹவுஸு, ரெண்டு ஃபால்ஸ் இருக்குது, மேகம் ஃபால்ஸ், பெரியார் ஃபால்ஸ். அந்த ரெண்டு ரெண்டுலேயுமே தண்ணி இல்லைன்ட்டாங்க. நம்ம போட் ஹவுஸ்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் தான் மேகம் ஃபால்ஸ், அதுக்கு அடுத்தது ஒரு 2-3 கிலோமீட்டரில் பெரியார் ஃபால்ஸு. பக்கம் பக்கம்தான் வந்தோம்னா இந்த 4 பிளேசஸ் இந்த இடத்துல கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அந்த ஃபால்ஸ் என்னால் பார்க்க முடில. இப்போ போகிற வழியில் வரும்போது ஒரு காஃபி ஷாப் ஒன்று பார்த்தோம். இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கேன். வெளியில் பார்க்க நல்லா இருந்துச்சு. சரி ஓகே, இப்போ போய் அது எப்படி இருக்கு என்னன்ட்டு பார்த்துருவோமே. காஃபி ஷாப்புக்கு வந்தாச்சு. இதுதான் நான் சொன்ன அந்த காஃபி ஷாப். வெள்ளிமலையிலேருந்து கருமந்துறை போகிற வழியில் பாதியிலே இருக்கு. அவுட்டில் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. சரி அதனால தான் எப்படி இருக்குன்னு உள்ளே போய் பார்த்துடலாமேன்னு சொல்லி நிறுத்திட்டோம். உள்ளே போய் பார்ப்போம். காஃபி ஷாப்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தான் வந்திருப்போம். உடனே நல்லா மலையில் மாட்டிக்கிட்டோம். நல்ல மழை பெஞ்சு தூரல் போட்டுட்ருக்கேன். காஃபி ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஹோம்மேடு கேக்ஸு, அப்புறம் பாதாம் பால் எல்லாமே அவங்களே ரெடி பண்ணுறாங்க. நல்லாயிருக்கு டேஸ்ட்டும். அந்த பக்கம் வந்தால் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், அந்த அளவுக்கு நல்லாயிருக்கு. இப்போ இருக்கிற மூடுக்கு நல்ல மழை பெய்யுது, ஒரு குத்தாட்டம் போடலாம் ஆனால் நல்லாயிருக்கும். சரி ஒரு ஆட்டம் தான் போடுவோமே. தூரல் ஃபுல்லாகவே நின்றுச்சு, கிளம்பிட்டோம். இந்த கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour நின்று இருந்த டைம் செம ஃபன்னாக போச்சு. ஒரு டான்ஸ் எல்லாம் போட்டுட்டு நல்லா இருந்துச்சு. டான்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா தெரியல, நல்லா இல்லைன்னா திட்டக்கூடாது. நெக்ஸ்ட்டு டேமுக்கு போயிட்டு வீடியோ எடுத்து போடுறேன். இதுதாங்க பாப்பநாயக்கம்பட்டி டேம். மேலே நடந்து போகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா அதில் மேலே போகலாம், அந்த படிக்கட்டு வழியாக போகலாம். அவ்வளோதாங்க, நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். இவ்வளோ நேரம் உட்காந்து நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.